ஹாய், ஹலோ. பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். நம்ம கோயம்புத்தூரில் காஷ்மீர், ஊட்டி, சிம்லா இருந்தால் எப்படி இருக்கும்? என்னடா வித்தியாசமாக என்னமோ சொல்லணும்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூரில் ப்ரூக்ஃபீல்ட் மாலில் வந்து ஒரு காஷ்மீரை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு சிம்லாவை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு ஊட்டி மாதிரி ஒரு ஃபீலில் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ மார்ச், ஏப்ரல், மேலாம் வந்து ரொம்ப வெயில் காலம். அந்த வெயில் காலத்தில் வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன தான் ஏசி போட்டாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் நீங்கள் இந்த கோயம்புத்தூர் ப்ரூக்ஃபீல்ட் மாலுக்கு வந்துட்டிங்கன்னா ஸ்னோ ஃபேண்டசின் அப்படின்ற வந்து ஒரு உருவாக்கியிருக்காங்க. இது உள்ளே வந்து செம்ம கூலிங்காக இருக்கும். அதான் -10 டிகிரிக்கு உண்டான ரியல் ஐஸுக்கு உண்டான செட்டப் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் ஒன்று உங்களுக்கு சொல்லலைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்னோ ஃபேண்டஸிக்கு நான் செட்டிங் பண்ணியிருக்காங்க. அது உள்ளே என்னென்னலாம் இருக்குன்றதை வந்து இந்த டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நான் வந்த நேரம் வந்து இந்த கடை இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து மார்ச் 6ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கான இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லா செட்டப்பும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. மார்ச் 6ஆம் தேதி கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது உண்டான உள்ளே போயிட்டிங்கன்னா வந்து -10 டிகிரி செல்சியஸில் தான் உள்ளே வந்து ரியலைஸ் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் கூட ஸ்னோஃபால் இருக்குது, உள்ளே ரைடு நிறையா ஸ்லைடிங் இருக்குது, எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிக்கலாம். இதுக்கு எவ்வளோ ரேட்டுன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட் மால் இருக்குது. எத்தனாவது ஃப்ளோர் இது? 3rd ஃப்ளோர். ஸோ ப்ரூக்ஃபீல்ட் மாலில் வந்து 3rd ஃப்ளோரில் வந்து இது கட்டியிருக்காங்க. இது பேர் என்ன வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்னோ ஃபேண்டஸின் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் 6ஆம் தேதி இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கவுண்டர் இருக்கும். இந்த கவுண்டரில் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா டிக்கெட்டோட ரேட் வந்து 550 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இன்னும் அவங்க ரேட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனால் இதுக்குள்ளே தான் வரும்னு சொல்கிறாங்க. 550 டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா உள்ளே போகிறதுக்குள்ளே எல்லான செட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஜாக்கெட்ஸ் வந்து, ஷூஸ் வந்து எல்லாமே உள்ளே கொடுத்துருவாங்க. உள்ளே போனால் 1 ஹவர் தான் டைமிங் கொடுத்துருவாங்க. ஏன்னா 1 ஹவருக்கு மேலே வந்து உங்களால் இருக்க முடியாது. ஸோ அந்த 1 ஹவருக்குள்ளே நீங்கள் உள்ளே போய்ட்டு வந்தோம். ஏன்னா உள்ளே வந்து -10 டிகிரி. ஸோ அதுக்கு உடல்நிலை வந்து அந்த கரெக்டாக செட்டானவங்கள்ட்ட உள்ளே போகணும். சின்ன குழந்தைகள் அலோட் பண்ண மாட்டாங்க, வயசானவங்களும் வந்து அலோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ -10 டிகிரி யாரெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும் உள்ளே போனால், உள்ளே போயிட்டிங்கன்னா எல்லா விதமான என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் உள்ளே வந்து ரியல் ஐஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னோ ஃபாலிங்கும் உள்ளே வருதுன்றாங்க. நம்ம கோயம்புத்தூரில் ப்ரூக்ஃபீல்ட் மாலில் வந்து 3rd ஃப்ளோரில் வந்து இந்த இது கட்டியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி உள்ளே என்ன இருக்குன்னு காட்ட முடியல, ஏன்னா ஓப்பன் பண்ணுறதுனால நான் இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறேன். ஆனாலும் அதுக்கு உண்டான வீடியோ கிளிப் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் பண்ணுவேன். இது வந்து இந்த ஸ்னோ ஃபேண்டஸி வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோழிக்கோட்டில் வச்சுருக்காங்க. கோழிக்கோடுக்கு அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து பாராட்டலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாட்டஸ்ட் சிட்டி வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து ரொம்ப வந்து வெயில் காலத்துல வந்து வெயில் அடிக்கும், அந்த வெயில்களை வந்து தாங்க முடியாமல் இருப்பாங்க. அப்போ 1 ஹவர் வந்து இங்கே நல்லா நீங்கள் சில் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்கு உண்டான வீடியோ கிளிப் நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த விஷயத்தை வந்து பப்ளிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஒரு கூலிங்கான ஒரு இந்த ஹாட்டான சுச்சுவேஷன் வந்து ஒரு கூலிங்காக இருக்கிறதுக்கு வந்து ஒரு புதிய ஸ்னோ ஃபேண்டஸியை வந்து உருவாக்கியிருக்காங்க.
ஸோ இது ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ, அதனால் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் யாரும் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான், பாய்.